ரேடியோ சிட்டி ரீவைண்ட் 2017. தமிழக அரசியல் அரங்கம் எண்ணற்ற மாற்றங்களை கண்ட வருடம் 2017. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய திடீர் மரணம் மற்றும் கலைஞர் அவர்களின் உடல்நலக்குறைவுன இரு பெரும் தலைவர்கள் இல்லாத அரசியல் அரங்கத்தை கைப்பற்ற எண்ணற்றோர் களம் கண்டாங்க, கனவும் கண்டாங்க. உன் சிறுவரல் கொண்டன் சுடர் மணிவார்பில் சுருள் முடி சுடற்ற வாடா மகனேவா. தன்னுடைய படங்கள்ல எப்போதும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு பெயர் போன கமல்ஹாசன் பழமை ஊறி போன அரசியல் அரங்கத்திலையும் டெக்னாலஜி உதவியோட அடியெடுத்து வச்சாரு. உலக நாயகன் ட்விட்டர் நாயகனாக மாற அரசியல் களம் சூடானது. நீங்களா வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன், I'm just a stupid common man of this republic. தான் நடிக்கிற கதாபாத்திரங்களோட மீசைக்கும் தாடிக்குமே மிகப்பெரிய ரிசர்ச் பண்ற கமல் அரசியல்ல சும்மா இறங்குவாரா என்ன? அரசியல் வல்லுநர்களோட ஆலோசனை, பல மாநில முதல்வர்களோட சந்திப்பு, தமிழக அரசியல் முதல் தேசிய அரசியல் வரைக்கும் அனைத்த பற்றிய விமர்சனம்னு கமல் ஏற்படுத்தின பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. அந்த வகையில தன்னுடைய ரசிகர்களை கமல் தொண்டர்களா மாத்தின வருடம் 2017. என் உதிரத்தின் விதை, என் உயிர் உதிர்த்த சதை. ஒரு ஆரம்ப காலத்துல ரசிகர்ன்ற ஒரு 20 வருஷத்துக்கு மாதிரி சகோதரன் ஆக்குனாரு. இனி நாங்க வந்து எப்படின்னா தொண்டர் படையலாம் என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நாம் வயதுக்கு வராத அரசியல்வாதி தான். சோதனை உன்னை சோழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை. மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கான விடை கமல்ஹாசனா என்பதை காலம்தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா? நீ இனிமே கேட்க புரிகிறதா? ஈவன் பி என்று தெரிகிறதா? எஸ்என் ரேடியோ சிட்டி 91.1.